பட்டம் பெறும் நாள் என்பது ஒவ்வொரு வாழ்விலும் மிக முக்கியமான நாள். அதிலும் முதல் பட்டம் சிறப்பானது. முதல் தலைமுறையாக பட்டம் பெறுவது அதனை காட்டிலும் பரவசமானது. உணர்ச்சி பூர்வமான மனநிலையில்தான் இன்று பட்டம் பெற்ற நீங்கள் ஒவ்வொருவருமே இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களிலும் பல எதிர்கால கனவுகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. உங்களது பட்டங்கள் உங்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், வருகிற போது நீங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு உங்களுடைய உணர்ச்சிகளை எழுச்சியோடு வெளிப்படுத்தி காட்டினீர்கள். அந்த உணர்ச்சியை பார்த்தப்போ கல்லூரிக்கு போனால் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற உணர்வோடு தான் நான் வந்தேன். ஆனால் அது எனக்கு தந்த வரவேற்பு, எங்களை வரவேற்ற வரவேற்பு என்று நான் இப்பொழுது முடிவு செஞ்சுக்கிட்டேன். இப்போ இவ்வளவு அமைதியாக இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்குறப்போ இந்த கல்லூரியினுடைய கட்டுப்பாடு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் பெற்ற அறிவு உங்களை மேலும் மேலும் உயர்த்தட்டும். நீங்கள் பெற்ற தன்னம்பிக்கை உங்களை தலைநிமிர வாழ வைக்கட்டும். கல்லூரியிலிருந்து விடைபெறுகிறீர்களே தவிர கற்பதிலிருந்து நீங்கள் விடைபெறவில்லை. அதைத்தான் பொன்முடி சொன்னார், படியுங்கள், மேலும் மேலும் படியுங்கள். பாடங்களை படிப்பவர்களாக மட்டுமல்ல, பாடங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் உயர வேண்டும். நீங்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆகுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ராணிமேரி கல்லூரியுடைய 104வது பட்டமளிப்பு விழா இது. ராணிமேரி கல்லூரி என்பது இந்த பெயரை போலவே கம்பீரமான பாரம்பரியமான கௌரவத்தை கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி இந்த கல்லூரி. பேசிய முதல்வரும் குறிப்பிட்டார், கல்லூரியுடைய முதல்வரும் குறிப்பிட்டார், நம்முடைய அமைச்சர் அவர்களும் எடுத்து சொன்னார், 1915 கேப்பர் இல்லம் என்ற அந்த பெயரில் புகழ்பெற்ற அந்த கட்டிடத்தில் இந்த ராணிமேரி கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட 3 மகளிர் கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மகளிர் கல்லூரி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராணிமேரி கல்லூரி தான். இது 104வது பட்டமளிப்பு விழா. இந்த 100 காலத்தில் எத்தனை லட்சம் மகளிர் பட்டம் பெற்றிருப்பார்கள், எத்தனை தலைமுறையினருக்கு கல்வியை, அறிவை, ஆற்றலை, வேலைவாய்ப்பை, தன்னம்பிக்கையை, வாழ்க்கையை இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கு என்பதை கணக்கிட்டு பார்த்தால் வியப்பாக இருக்கு, மலைப்பாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. எனவேதான் இந்த ராணிமேரி கல்லூரியை வெறும் கல்லூரியாக மட்டும் சொல்ல முடியாது. பெருமையாக சொல்லணும்னா பெண்குலத்துக்கு ஒளி விளக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கல்லூரிக்கு முன்னால் கடற்கரை பகுதியில் கலங்கரை விளக்கு இருக்கு. இது பெண் கல்வியினுடைய கலங்கரை விளக்காக இந்த ராணிமேரி கல்லூரி ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நினைவுபடுத்துவது போல் அமைந்திருக்கிறது.